வணக்கம். மருந்தியல் அறிவும் வலையலில் வச்சு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் சஜாத். இன்றைக்கி நம்ம என்ன டேப்லெட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரால்ஜிஸ் கேப்சூல்ஸ் அப்படிங்கிற ஒரு கேப்சூல்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரால்ஜிஸ் கேப்சூல்ஸில் என்ன மருந்து இருக்குது அப்படின்னா, குளுட்டோத்தயோன் அப்படிங்கிற மருந்து இருக்குது. இந்த மருந்தை எதுக்காக பரிந்துரைக்கிறாங்க, அப்புறம் மற்ற அந்த டீட்டெயில்ஸ், இந்த டேப்லெட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லலாம் இருக்கேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரால்ஜிஸ் கேப்சூல்ஸ், குளுட்டோத்தயோன் கேப்சூல்ஸ், இது வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, உங்களோட லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு லிவரில் ஏதாவது டிசீஸ் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தாலோ அதை க்யூர் பண்ணுறதுக்காகவோ இல்லை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவோ இந்த கேப்சூல்ஸ் வந்து உங்களுக்கு பரிந்துரைப்பாங்க. இதோட வேலை என்னது, எப்படி உங்களுக்கு போய் ஒர்க் ஆகுது அப்படின்னா, என்ன செய்யும் அப்படின்னா, இதன் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி அப்படின்னா, உங்கள் லிவர் இருக்கும் பார்த்திங்களா, உங்கள் லிவரில் வந்து இது ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த டாக்ஸின்ஸ், டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ்லாம் போய் உங்கள் லிவரை டேமேஜ் பண்ணால் தான் உங்களுக்கு லிவர் டேமேஜ் ஏற்படும். அந்த மாதிரி இந்த டாக்ஸின்ஸ்லேருந்து இந்த லிவரை ப்ரொடக்ட் பண்ணுது. அப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு லிவருக்கு எதுவும் டேமேஜோ இன்ஃபெக்ஷனோ எதுவும் ஏற்படுறத இது ஸ்டாப் பண்ணுது. இப்படி தான் அந்த மருந்து வந்து ஒர்க் பண்ணுது. அதனால் அந்த மருந்தை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது முக்கியமாக அந்த ஸ்மோக் பண்ணுறது, அப்புறம் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது, இந்த மாதிரி உங்கள் லிவரை கெடுத்துக்கிறக்கூடிய விஷயங்கள் எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு இது மூலமாக பரிபூர்ண குணம் அடைய முடியும் நீங்கள். அதனால் இந்த டேப்லெட் நீங்கள் எடுத்துருக்கும்போது அந்த மாதிரி தேவையில்லாத அன்னெசரி அன்வான்ட் ஹேபிட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இதிலேருந்து ரெக்கவர் ஆக முடியும். இதனால் எதுவும் சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னா, இதாவது இது வரைக்கும் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அதனால் இதுக்கு சைடு எஃபெக்ட்டு பெருசாக அஃபெக்ட் எதுவும் ஆகாது. நீங்கள் நார்மலாக இதை இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம், இந்த ஹேபிட்ஸ், தேவையில்லாத ஹேபிட்ஸ்லாம் எதுவும் பயன்படுத்தாமல் நார்மலாக நீங்கள் இந்த டேப்லெட்டை எடுத்துக்கும் பட்சத்தில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. அதனாலங்க நார்மலாக இந்த டேப்லெட்டை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி யாரெல்லாம் இந்த டேப்லெட்டை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, முக்கியமாக அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ப்ரெக்னென்ட் லேடிஸும், அதுக்கப்புறம் பால் ஊட்டும் தாய்மார்களும் இந்த டேப்லெட்டை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. கூட நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாலோ, நீங்கள் ப்ரெஸ் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட சொல்லணும். ஏன்னா டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை ப்ரெக்னென்ஸில் எதுவும் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக பிளான் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட அதை பரிந்துரைத்தீங்க அப்படின்னா மருத்துவர் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பரிந்துரைக்க மாட்டாங்க. ஏன்னா ப்ரெக்னென்சி பீரியடில் அது வந்து சேஃப் கிடையாது. அதனால் மற்றவங்களாம் எடுத்துக்கலாம், மற்றவங்களும் எந்த பிரச்சனையும் கிடையாது. முக்கியமாக அது லிவர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறதுனால மற்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சைட் எஃபெக்ட் வராத மாதிரி தான் இருக்கும். அதனால் ப்ரெக்னென்சி அண்ட் ப்ரெஸ் ஃபீடிங் டைமில் மட்டும் இதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த டேப்லெட்டை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்க வேண்டும். இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நான் முதலே சொல்லியிருக்கேன். அதனால் இந்த டேப்லெட்ஸை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சி உங்களோட லிவரில் ஏற்பட்டிருக்க ப்ராப்ளம் சரியாகிறதோ இல்லை லிவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது பாதிலே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடவும் கூடாது. நீங்கள் ரெகுலரைஸாக அதை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா குணமடைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மருந்து நீங்கள் எடுத்துருக்கும்போது உங்களுக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா மூச்சுடைய சிரமமாக இருந்தாலோ, உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரில் எதுவும் ப்ராப்ளம் வந்தாலோ நீங்கள் வந்து உடனடியாக டாக்டர் கன்சல்ட் பண்ண வேண்டும். ஏன்னா அந்த டேப்லெட் எடுத்துக்கும்போது உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்து எதுவும் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். உங்களுக்கு ஆஸ்துமா, வீசி இந்த மாதிரி ஏதாவது நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மருந்தை மேக்ஸிமம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு டயட்லாம் ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிசின் மெட்டபாலிசம்லாம் ரொம்பவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேப்சூல்ஸ் பற்றினா போதுமான தகவல்கள் உங்களுக்கு நான் கொடுத்துட்டுன்னு நினைக்கிறேன். இதை பற்றின வேறு எதுவும் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி மருத்துவம் சம்பந்தமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. முக்கியமாக ஓகே, டாடா, பை பை, சி யூ சூன்.